வணக்கம் நேயர்களே, 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது சண்டேஸ்வரர். சோழ நாட்டிலே மணியாற்றின் தென்கரையிலே சிறப்புமிக்க திருத்தலம் ஒன்று திருச்சேஞ்ஞலூர் சிறப்பு வாய்ந்தது. பண்ணுக்கு இசை போலவும் பாலுக்கு சுவை போலவும் மண்ணிற்கு மழை போலவும் கருத்திற்கு ஐந்தெழுத்து போலவும் வேதத்திற்கு சைவம் போலவும் பெருமை மிக்க உலகுக்கு பெருமை மிக்க ஒரு தலம்தான் திருச்சேஞ்ஞலூர். சோழர்களின் தலைநகராக அது விளங்கியுள்ளது. சோழர்கள் முடிசூட்டி கொள்ளும் 5 தலங்களில் இதுவும் ஒன்று. கந்தவேள் சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்ததும் இந்த ஊரில். ஆக இந்த ஊர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்கு அந்தணர்கள் அதிகம் வசித்து வந்தனர். அந்த அந்தணர்கள் வரிசையில் எச்சத்தன் என்பவர் மனைவி பவித்திரை இருவருக்கும் விசார சர்மன் என்ற குழந்தை பிறந்தது. அது 5 வயதிலேயே வேதாகமங்களையெல்லாம் நன்கு புரிந்து வைத்திருந்தது. 7 வயதில் அதற்கு உபநயனம் செய்வித்தார்கள். எளிதில் வேதங்களையெல்லாம் கற்றுக்கொண்டது. ஒரு நாள் மணியாற்றின் கரையோரமாக சிறுவர்களுடன் விளையாடி கொண்டு இருந்தான். அவனுடைய சிந்தையில் எப்பொழுதுமே பரமனின் பாதார விந்தங்களே நிலைத்து நிற்கும். வேறு சிந்தனை இருக்காது போல். ஒரு நாள் சிறுவர்களுடன் மணியாற்றின் கரையிலே விளையாடி கொண்டு இருந்தான். அப்பசுக்களை மேய்த்து கொண்டு ஒருவன் வந்தான். அந்த பசுக்கள் வந்து அவனை இடித்து தள்ளியது போல். அதனால் அவன் கோல் கொண்டு பசுவை அடித்தான். அதை கண்டு இந்த விசார சருமன் மனம் கலங்கி அவனை கூப்பிட்டு, பசுக்களினால் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, கடவுளுக்கு, எல்லோருக்கும் பயன்படும் பசுக்களை நீ இப்படி வதைக்கலாமா? அதனால் எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பஞ்சகவ்யம், சிவபெருமான் எழுந்தருளியிருப்பதே அந்த பசு இதுதான். இவ்வாறு இருக்கும் பொழுது தேவாதி தேவர்கள் நாம் அதில் ஐக்கியமாகி உள்ளார்கள். நீ பசுவை இப்படி துன்பப்படுத்தக்கூடாது, இனிமேல் நானே பசுக்களை மேய்த்து கொள்கிறேன், நீ சென்று போ என்று. அதிலிருந்து பசுக்களை இவனே மேய்த்து வந்தான். ரொம்ப நல்ல முறையில் பராமரித்தான். அது இவனோட அரவணைப்பில் நன்கு வளர்ந்தது. இவன் மேல் அன்பாக இருந்தது. இவன் அசதியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது 4 பசுக்கள் பக்கத்திலே வந்து நிழல் கொடுக்குமா? இவன் அருகே வந்தாலே தன்னை மறந்து பாலை சொருவியுமா? இவன் பராமரிப்பில் பசுக்கள் எல்லாம் நன்கு வளர்ந்து அதிகமான பாலை சொரிந்தது. அப்போ இவன் எண்ணினான், அத்தி மர அடியில் அந்த மணியாற்றின் மணலை எடுத்து சிவலிங்கம் வடிவமைத்தான். மாற்றின் மணலை வைத்து கட்டடம் எழுப்பினான், கோபுரம் எழுப்பினான். அருகில் உள்ள செடி கொடிகளை எல்லாம் அதில் வைத்து வளர்த்தான். மலர்களை பறித்து வந்து சிவலிங்கத்துக்கு சூட்டினான். பால் உடங்குடமாக வைத்து அதை எடுத்து அபிஷேகம் செய்தான். வேதம் எல்லாம் படித்து வைத்திருந்தான். அர்ச்சனைகள் பண்ணினான், அபிஷேகம் செய்தான். லிங்கத்தை பார்த்து ஆனந்த கூத்தாடினான். அவன் மனதில் வேற எந்த சிந்தனையும் கிடையாது.
சந்தோஷ மிகுதியால் தன்னை மறந்து இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தருதலை பார்த்துவிட்டு தந்தையிடம் போய், உன் பையன் பசுக்கள் பாலை எல்லாம் மண்ணிலே ஊற்றி வீணாக்குகிறான் என்று வத்தி வைத்தான். அதை கேட்ட தந்தை, அந்த பசுக்களுக்கு சொந்தக்காரர்கள் தந்தையிடம் முறையிட்டார்கள். தந்தை, நான் போய் மகனை கண்டிக்கிறேன் என்று சொல்லி வந்தார். இவனை பார்த்தார், இவன் அந்த மண் சிவலிங்கத்துக்கு பாலை ஊற்றி கொண்டு இருக்கிறான். அவர் வந்து ஒரு கோலை வைத்து இவனை அடித்தார். இவனுக்கு அடியெல்லாம் உணர்வே கிடையாது. அவன் இங்கே இருந்தால் தானே, அவன் மனம் பூரம் சிவன் இருக்கிறார். இப்போ அவர் அடிப்பதும் திட்டுவதும் இவனுக்கு உரைக்கவில்லை. அதே சமயம் அவர் பால் குடத்தை உதைத்து தள்ளினார். வந்தது கோபம் இவனுக்கு. பால் குடத்தை சிவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பால் குடத்தை உதைத்தார் அல்லவா, பக்கத்தில் இருந்து ஒரு கோலை எடுத்து அவரை கால் பக்கம் வீசினார். அந்த கோலானது மழுவாக மாறி அவர் காலை வெட்டிவிட்டது. அவர் உடனே அங்கேயே இறந்து விட்டார். அதெல்லாம் இவனுக்கு சிந்தையில் கிடையாது. இவன் சிவலிங்கத்தையே பாலபிஷேகம் செய்து தன்னை மறந்து இது பண்ணிக்கொண்டு இருந்தான். திடீரென ஒளி வெள்ளமாக சிவன் சக்தி சமேதரா வந்து விட்டார். அவனை அள்ளி அணைத்து, நான் தான் இனி உனக்கு தாய் தந்தை எல்லாம், நீ இந்த சின்ன வயதிலேயே என் மேல் இவ்வளவு அன்பு கொண்டு தந்தையவே கொண்டு விட்டாயே, உன் பக்திக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று இவன் பால் அபிஷேகம் செய்தது அவர் பாதார விந்தங்களில் பட்டு ஓடோடி வந்து, உனக்கு தாயும் தந்தையும் நான் தான் என்று கட்டி அணைத்து கொண்டார். அடுத்து சண்டேச பதவி, உனக்கு சண்டேச பதவி தருகிறேன், எனக்கு சூட்டிய ஆடைகளும் சரி, எனக்கு கொடுக்கும் உணவும் எல்லாம் அணிவிப்பது, எனக்கு அணிவிப்பது எல்லாமே உனக்கு உரிமையானது. அடியார்களுக்கெல்லாம் உன்னை தலைவனாக்குகிறேன் என்று சொல்லி அந்த சண்டேச பதவியை கொடுத்தார். இந்த சின்ன வயதில்